ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இப்போ வணக்கம். நான் சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கடந்த வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 130 நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோட சந்தேகங்களுக்கும் நான் கரெக்டாக பதில் அளிக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் போட்டிருக்கீங்க, அடுத்தடுத்து நண்பருக்கு மெசேஜ் போடுவோம், உங்கள் கேள்வியை நான் மறந்துட்டேன் அப்படின்னா டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிக் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அப்புறம் ரியல்மி ஜிடின்னு சொல்லி ரெண்டில் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலேருந்தே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் டூ வாங்கணும் மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க, இல்லாட்டி ஐக்கூ 7 வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை போக்கோ F3 ஜிடி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு குழப்பம், இப்போ இந்த இது எதடாக வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் பார்த்தீங்கன்னா அந்த 28,000 செக்மெண்ட், அதாவது அந்த 30,000 செக்மெண்ட்டுக்குள்ள தான் வருது. 30,000 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. என்ன சொல்கிறது, மீ லெவல் எக்ஸு, அதுக்கப்புறம் ஐக்கூ 7, போக்கோ F3 ஜிடி, அப்புறம் ஒன் ப்ளஸ் நாட் 2. இப்படிப்பட்ட காம்படிஷன் இருக்கும்போது இப்போ அடிஷனாக ரியல்மி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி ரியல்மியோட X7 மேக்ஸும் இருக்குது, ஓகேவா. இப்போ இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனுக்கும் ரியல்மி ஜிடிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லோரும் இந்த மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற பேர் இருக்கனால மாஸ்டர் எடிஷன் தான் ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது, ரியல்மி ஜிடியில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியல்மியும் கம்பேர் பண்ணால் அதுதான் பெஸ்ட்டு. மாஸ்டர் எடிஷன் பார்த்தீங்கன்னா பீக் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அதை முத புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ ஒன் ப்ளஸ் நாட் 2வா இல்லை மாஸ்டர் எடிஷனா, ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனா இல்லை ஐக்கூ 7ஆ அப்படின்ற திருப்பி அந்த காம்படிஷனுக்கே வரும். இப்போது ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778 5G ப்ராசர். அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி காம்படிஷனில் இருக்கிற டைமண்ட் சிட்டி 1200 சிப் செட் இருக்குது. அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகனோட 870 ப்ராசர் கொண்ட ஒரு சிப் செட் இருக்குது. இப்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வாங்கினா எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்காது. எப்படி ஸ்னாப் ட்ராகன் 730, 765, 778 இந்த மூணுமே பார்த்திங்கன்னா பேர் வேணால் முன்ன பின்ன இது கூட அது கூடன்னு சொல்லலாம், ஆனால் ரியல் டைம் யூசேஜுக்கு காமனாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பிராண்ட் வந்து சொல்லுவாங்க ஸ்னாப் ட்ராகன் 730 கம்பேர் பண்ணும்போது 732 பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. ஸ்னாப் ட்ராகன் 732 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 765 பார்த்திங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை தரும், இது வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு டேர்மை யூஸ் பண்ணி தானே சேல் பண்ண முடியும், அதே இதை சொன்னால் மக்கள் வாங்குவோமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இது எப்படின்னா, ஸ்னாப் ட்ராகன் 730 ப்ராசருக்கு வந்து 9 மார்க் தரோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னாப் ட்ராகன் 732க்கு 9.1 மார்க்கு, ஸ்னாப் ட்ராகன் 765க்கு பார்த்தீங்கன்னா 9.2 மார்க். இப்படி பாயிண்ட்டில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்காது. ஸ்னோ ஸ்னாப் ட்ராகன் 778 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி ஏற்றி நீங்கள் ஃபுல் கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளையாடவே முடியாது. 40 FPS ஸ்மூத்தில் வச்சிங்கன்னா அல்ட்ரா எடுக்கும் 40 FPS, HDRே சப்போர்ட் ஆகாது. அல்ட்ராவில் வச்சிங்கன்னா HD எடுக்கும் 40 FPS. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசரோட திறன். ஆனால் டே லைஃப் யூசேஜுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நார்மல் மல்டி டாஸ்கிங்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஜிமெயிலு, மூவி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மல் யூசருக்கு இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் கேமிங் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த 30,000 பட்ஜெட்டில் இந்த 778 ப்ராசர் பார்த்திங்கன்னா ஒர்த்து இல்லை. நான் ஏன் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, அதே 30,000 செக்மெண்ட்டில் டைமண்ட் சிட்டி 1200 ஒன் ப்ளஸ் நாட் 2 இருக்குது. ஒன் ப்ளஸ் நாட் 2க்கு டெடிக்கேட்டட் கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் உங்களுக்கு வேணுமா, மீ லெவல் எக்ஸ் இருக்குது, ஐக்கூ 7. மீ லெவல் எக்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாகவே சொல்கிறேன், மீ லெவல் எக்ஸ் யாரும் கன்சிடர் பண்ண வேணாம், அதுக்கு ஐக்கூ 7 கூட கன்சிடர் பண்ணுங்கள், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான் வேணும்னா அப்படின்னா. அதுக்கப்புறம் இல்லாட்டி ரியல்மிலேயே பார்த்தீங்கன்னா X7 மேக்ஸுன்னு இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 1200 ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 23,000-25,000 வரைக்கும் சம்டைம் ஆஃபரில் கிடைக்கும். இத்தனை ஸ்மார்ட் ஃபோனை விட்டுட்டு ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க நண்பா. அது என்ன இருக்குது அப்படின்னா 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அப்புறம் 64 மார்க்ஸ் சோனி சென்சார், ஓஎஸ் கிடையாது, ஆப்டிக்கல் மிஸ் ஸ்டெபிஷன் கிடையாது, 8 மார்க்ஸுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மார்க்ஸுக்கான ஒன்றுத்துக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மார்க்ஸில் கேமரா, 4500 இமேஜ் பேட்டரி, 65 வாட்ஸ்க்கான சூப்பர் டார்ச் சார்ஜர்.
இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். அப்படி பார்த்தா ரியல்மி 8 ப்ரோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜரும் பார்த்திங்கன்னா 65 வாட்ஸ் தான் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மீடியா டெக் ப்ராசர் டைமண்ட் சிட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு மாஸ்டர் எடிஷன் ஒர்த்து கிடையாது. அவங்க மாஸ்டர் எடிஷன் பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மாஸ்டர் எடிஷனை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. காம்படிட்டராக ஒன் ப்ளஸ் நாட் உங்களுக்கு கேமரா வேணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் நாட் விட்டு விடுங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் கேமரா வந்து ஆவரேஜாக இருந்தாலும் நான் கூகுள் கேமரா போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா iQOO 7 எடுங்க. இல்லை எனக்கு பட்ஜெட் 24,000 இருந்தாலும் ரியல்மிலே X7 Max இருக்குது, அதை எடுங்க. ஸோ இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. அது வேல்யூ ஃபார் மணி கிடையாது. இப்போ ரியல்மி GT அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர், 120Hz AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 64 MP அதே சோனி கேமரா, டூயல் ஸ்பீக்கர், UFS வந்து 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க, 4400mAh பேட்டரி, 65 W சார்ஜர். இதில் 888 ப்ராசர் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா iQOO 7 Legend இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 888 ப்ராசர், 14 MP OS, அப்புறம் பார்த்திங்கன்னா 13 MP அல்ட்ரா வைடு, 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது iQOO 7, ஆனால் பேட்டரி பார்த்திங்கன்னா 4000mAh 66 W சார்ஜர். ஸோ உங்களுக்கு டெடிக்கேட்டட் இந்த iQOO 7 Legend GT-க்கும் கம்பேரிசன் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ ஒன் ப்ளஸ் 9R பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா ப்ராசர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆல்ரெடி அதுக்கும் நம்ம டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா 40,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன் தான் வரும். iQOO 7 Legend, ரியல்மி GT, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் 9R. 9R பார்த்திங்கன்னா 870 ப்ராசர், அதை வந்து மறந்து. ஏன்னா 40,000 ரூபான்னு போகும்போது ரெண்டு பீக் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன விளக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு 9 to 6 பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைம், 7 மணிக்கு மேலே எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை டேரெக்டாக கால் பண்ணாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.